ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முனி பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் பற்றின மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடித்தமான நேமில் நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு சில நேமால் உங்களால் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதாவது COON மற்றும் NUL மற்றும் AUX இப்படிங்கிற நேமில் உங்களால் ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. செகண்டாக பார்ப்ப டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஆரோ சிம்பிள், எந்த பக்கம் உள்ள ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேட் ஆகும். லாஸ்ட்டாக பார்ப்ப டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரில் தேவையில்லாமல் ஸ்டோர் ஆகியிருக்க ஜங்க் ஃபைல்ஸ் மற்றும் டெம்பரரி ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இது மாதிரி ஃபைல்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆக உங்களோட கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாகும். இந்த ஃபைல்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஃபைலோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌசிங் பண்ண அதனோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகி அது மூலமாக உங்களோட கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்லோவாகும். இந்த ப்ராப்ளத்துக்கு தான் நிறைய பேர் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அவங்க கம்ப்யூட்டரில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே ஒரு டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிஸ்க் கிளீன் அப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க, வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்க் கிளீன் அப் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த டிஸ்க்கு நீங்கள் வந்து கிளீன் பண்ணணுமோ, எந்த டிஸ்கில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸ் நீங்கள் கிளீன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ண அப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ சி ட்ரைவில் கிளீன் பண்ணணும், ஸோ நான் சியை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ண அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸ் மற்றும் ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே காணிக்கும். இப்போ பார்த்தா தெரியும், என்னுடைய கம்ப்யூட்டரில் தேவையில்லாமல் ஒரு 50 GB ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ண அப்புறம் இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஓகே பட்டன் இருக்கும், அந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் டெலிட் ஃபைல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிட் ஃபைல்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். இது மூலமாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் இப்போ நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. Thank you, friends.